ஆனால் இதுவும் ஒரு வகையான மருத்துவம் தான். அதாவது டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான மருந்து. என்னடா இது, இதுக்கெல்லாமடா மருந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க இதுக்கும் கூட மருந்து இருக்குது. நான் சாப்பிட்ற மாதிரி அப்படியே வாயில் டைரெக்டாகவே நீங்கள் விட்டு சாப்பிட முடியும். இந்த மருந்தோட விலை கூட ரொம்ப ரொம்ப கம்மிங்க, வெறும் 100 ரூபா. 100 ரூபாயில் ஒரு கல்யாணத்தை காப்பாற்றிடலாம், ஒரு டைவர்ஸ் ஆகாமல் தடுத்துடலாம், ஒரு கணவன் மனைவி சண்டையை சரி பண்ணிடலாம். இந்த அம்மா காஃபியில் சீனி போட்டுட்டோங்கிற நம்பிக்கையில் அதை அப்படியே வடிகட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவர் வாயில் வச்சுட்டு, டூ காஃபியாது, சீனி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு காஃபி போட தெரியுதா அப்படின்னு பேசிடுறாரு. இயற்கையை மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், பெல் பட்டனை அழுத்தவும். மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். இயற்கை மருந்து நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பதகன் பேசுறேன். கொஞ்சம் கூட மருத்துவத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு பதிவுன்னு சொல்லலாம், ஆனால் இதுவும் ஒரு வகையான மருத்துவம் தான். அதாவது டைவர்ஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கான மருந்து. என்னடா இது, இதுக்கெல்லாமடா மருந்து கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், ஆமாங்க இதுக்கும் கூட மருந்து இருக்குது. பொதுவாக டைவர்ஸ் ஏன் ஆகுது அப்படின்னா, கணவனோ மனைவியோ ஒருத்தர் சொல்கிறத இன்னொருத்தர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க, அல்லது புரிஞ்சுக்கிறதே இல்லை, அல்லது பிடிக்கவே இல்லை, இப்படி நிறைய காரணம் இருக்குது. நான் சொல்கிற ஒரே ஒரு மருந்து, இந்த மருந்தோட விலை கூட ரொம்ப ரொம்ப கம்மிங்க, வெறும் 100 ரூபா. 100 ரூபாயில் ஒரு கல்யாணத்தை காப்பாற்றிடலாம், ஒரு டைவர்ஸ் ஆகாமல் தடுத்துடலாம், ஒரு கணவன் மனைவி சண்டையை சரி பண்ணிடலாம். ஆமாங்க, இந்த மருந்தை நான் கடைசியில் தான் காணிக்கணும், அப்போ தான் சஸ்பென்ஸ் கரெக்டாக இருக்கும். ஓகேவா? பெரும்பாலும் கணவன் மனைவிக்குள்ளே ஏன் சண்டை வருது? கணவன் மனைவின்னு இல்லை, லவ் பண்ணுறவங்களாக இருக்கட்டும், அல்லது அப்பா மகனாக இருக்கட்டும், அம்மா மகளாக இருக்கட்டும், ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தர் இந்த மருந்து சாப்பிட்டா கூட அந்த பிரச்சனை சரியாயிடும். இப்போது ஒருத்தர் ஒரு விஷயத்த சொன்னால் அதை முழுசாக காது கொடுத்து கேட்காம இதை தான் சொல்ல வராங்களோ நினச்சி அவங்க பதில் பேசுவாங்க. நீ எப்படி அப்படி பேசலான்னு இவங்க திருப்பி கேட்பாங்க. ரெண்டு பேருக்குள்ள பேச்சுவார்த்தையே அதாகும், 4 நாள் பேச மாட்டாங்க, அமைதியாக இருப்பாங்க. வாரத்தில் ஒரு நாள் இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த ஆள் கூட என்னால் குடும்பம் நடத்த முடியாது, இவ கூட என்னால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியாதுன்ட்டு டைவர்ஸ் வரைக்கும் போய் நிற்கும். ஆமாங்க, பொறுமை. இந்த பொறுமை நிதானம் யாராவது ஒருத்தர்கிட்ட இருந்தால் போதும், அந்த ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றிடலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு சின்ன சீனரியோ மாதிரி நான் சொல்கிறேன். ஒரு கணவனுக்கு ஆஃபீஸில் ரொம்ப டென்ஷனான வேலை, அவர் வழக்கமாக வர்றதை விட ஒரு 2 மணி நேரம் லேட்டாக வர்றாரு. அவர் வர்ற நேரத்தை கணக்கு பண்ணி அந்த வண்டி சவுண்டு கேட்குறத பார்த்து அந்த அம்மா வந்து காஃபி சூடு பண்ணுறாங்க. காஃபி சூடு பண்ணுற அதே நேரம் பார்த்து அவர் வந்துடுறாரு, ஹார்ன் அடிக்கிறாரு. ஸோ காஃபியை குறைச்சி வச்சுட்டு ஓடி போய் டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவர் உள்ளே வந்துட்டார், காஃபி கொடுமா அப்படிங்கிறாரு. இந்த அம்மா காஃபியில் சீனி போட்டுட்டோங்கிற நம்பிக்கையில் அதை அப்படியே வடிகட்டி கொண்டு போய் கொடுக்குறாங்க. இவர் வாயில் வச்சுட்டு, டூ காஃபியாது, சீனி இல்லை, ஒன்றும் இல்லை, ஒரு இத்தனை வருஷம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒரு காஃபி போட தெரியுதா அப்படின்னு பேசிடுறாரு. அந்த அம்மாவுக்கு அது சுருக்குன்னு கத்துது. அந்த அம்மா பதிலுக்கு சும்மா இருக்குமா? ஆஃபீஸ் 5 மணிக்கு முடியுது, 8 மணிக்கு வரீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? ஆமாம், நான் சின்ன வீடு வச்சுருக்கிறேன், அங்கே போயிட்டு வரேன்னு இவர் பதிலுக்கு பேசுறது. ரெண்டு பேரும் வார்த்தையிலே சண்டையை போட்டுக்குவாங்க, நைட்டு யாரும் சாப்பிட மாட்டாங்க, அப்படியே போய் படுத்துக்குவாங்க. ஒரு 4 நாளைக்கு இது கேரி ஃபார்வர்ட் ஆகும், அதுக்கப்புறம் சமாதானம் ஆகிட்டு போவாங்க. கொஞ்சம் இந்த கணவனோ மனைவியோ நிதானமாக நடந்திருந்தாங்கன்னா இந்த சினாரியாவோ அப்படியே வேறு மாதிரி ஆகி அன்றைக்கி நைட் அவங்களோட 2 பேருக்குள்ளே அற்புதமான ஒரு தாம்பத்தியம் கூட நடந்திருக்கும். இப்போ இந்த கணவர் அதே மாதிரி வராரு, இந்த அம்மா அதே மாதிரி சீனி போடாத காப்பியை கொண்டு போய் கொடுக்குது. இப்போ இந்த கணவர் நிதானமான மனிதராக இருக்காருன்னா, அம்மா கொஞ்சம் சீனி கொண்டு வாயேன் அப்படிங்கிறாரு. ஏங்க சீனி கம்மியாக இருக்குதா? இல்லைம்மா, ஆமாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அப்புறம் தான் அவங்களுக்கு ஞாபகம் வரும், கொஞ்சம் ஐயோ சீனி போட மறந்துட்டோமே, சீனி போட்டேன்னு நினச்சேங்க, இருங்க கொண்டாங்க நான் வேறு போட்டு கொண்டு வரேன், அது ஆறி இருக்குன்னு அவங்க பேசுவாங்க. இல்லைம்மா பரவாயில்லம்மா, எல்லா நாளும் கரெக்டாக தான் போடுறேன், இன்றைக்கி 1 நாள் தானே, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படிம்பாரு. இன்றைக்கி நைட் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும், ஏன்னா இந்த தப்பை அதில் சரி பண்ணதுக்கு அவங்க முயற்சி பண்ணுவாங்க. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக விட்டு கொடுத்து போவாங்க. நிதானமாக யோசிக்காததோட ஒரு சின்ன விளைவு ரெண்டு பேருக்குள்ளே பெரிய சண்டையை உண்டு பண்ணிடும். இப்போ என்கிட்ட வர்ற நிறைய பேர்கிட்ட நான் கேள்வி கேட்பேன், உங்களுக்கு எப்படி இருந்தால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் கேள்வி கேட்டேன்னா, இவர் வந்து இப்படி என்னையை குறை சொல்கிறாருங்க, இவர் வந்து என்னை இது பண்ணுறா, நான் சொன்ன கேள்வியை கூட அவங்க புரிஞ்சுக்காம சம்மந்தமே இல்லாத பதிலை சொல்லுவாங்க, அவசரப்பட்டு வேறு ஏதாவது சொல்லுவாங்க. நான் சொல்வேன், நிதானம் இல்லாததுனால தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப நேரம் ஆகிடுச்சு, அந்த சஸ்பென்ஸை நான் ஓப்பன் பண்ணிடுறேன்.
இதோ இந்த மருந்து, இந்த ஒரு மருந்து போதுங்க எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பையும் காப்பாற்றி கொடுக்கறதுக்கு. ரெண்டு பேர் எடுக்கணும்னா ரொம்ப நல்லது, யாராவது ஒருத்தர் எடுத்தால் கூட போதும். இப்போ ஒருத்தர் கோவப்படுறாரு, ஒருத்தர் பொறுமையாக போயிட்டார்னா எப்படி அவங்களுக்குள்ளே சண்டை வரும்? சரி, அவருக்கு ஏதோ வேலையில் டென்ஷனு, அவர் வந்து கத்துறாரு, எங்கே போக போகிறாரு, எங்கே தானே வருவார், வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இந்த மனைவி நினச்சி அமைதியாக இருந்துட்டான்னா அந்த மனைவி சத்தம் போட மாட்டான். இல்லை ஒரு மனைவி கம்ப்ளைண்ட் பண்ணுறான்னா அந்த கணவர், சரி அவள் வீட்டிலே இருக்கிறா, அவளுக்கு 1008 வேலை இருக்கும், நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம், அதனால தானே கத்தம் போடுறா அப்படின்னு கொஞ்சம் இறங்கி போயிட்டு கொஞ்சம் நிதானம் ஆகிட்டார் அப்படின்னா அவருக்கு அந்த குடும்பத்தில் பிரச்சனை எதுவும் வராது. இந்த மருந்தோட பெயர் பார்த்திங்கன்னா இம்பேஷண்ட். ஆமாங்க, இம்பேஷண்ட். இது மலர் மருந்துன்னு பேர். இதுக்கு நாட்டு மலர் மருந்து கடைகள்லையும் கிடைக்கும், ஹோமியோபதி கடைகள்லையும் இந்த மருந்துகள் இப்போ பரவலாகவே கிடைக்கிது, ஆன்லைனில் கூட கிடைக்கிது. இந்த மருந்தை எப்படி சாப்பிடணும்னா ஒரு நாளைக்கு 2, 3, 4 எத்தனை சொட்டு முழுமோ அத்தனை சொட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். கூட எடுத்தாலும் பிரச்சனை இல்லை, குறைய எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு நிதானம் இல்லை அப்படின்னு தோணுதோ அவங்க எடுக்கலாம். உண்மையிலே எனக்கு நிதானம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொறுமைக்கும் பொறுத்து போகிறதுக்கும் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாங்க. பொறுமை வேறு, பொறுத்து போகிறது வேறு. இங்கிலீஷில் சொல்லணுன்னா பேஷன்ஸி வேறு, அட்ஜஸ்டிங் வேறு. அதாவது பொறுத்து போகிறதுங்கிறது ஒருத்தர் அடிக்க வராருன்னா அதை அடிக்க கொடுக்கறதுக்கு பேர் வந்து பொறுத்து போகிறது, அடியை வாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறதுக்கு பேர் பொறுத்து போகிறது. பொறுமையாக இருக்கிறதுனா இவர் அடிக்க வராருன்னா இவர் ஏன் அடிக்க வராரு, இவர்கிட்ட அடி வாங்காமல் இருக்க நம்ம என்ன சொல்லணும், எப்படி சொன்னால் இவர் திருத்த முடியும்னு யோசிக்கிறதுக்கு பேர் தான் பொறுமை. சரிங்களா? நிறைய பேர் பொறுத்து போய்கிட்டு நான் பொறுமையாக இருக்கிறேன் பொறுமையாக இருக்கிறேன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. பிடிவாதத்தையும் அடம் பிடிக்கிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க, பொறுமையும் பொறுத்து போகிறதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மருந்துகள் யாருக்கெல்லாம் பொறுமை இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து ரொம்ப ரொம்ப தேவைப்படும். பொறுத்து போகிறதுக்கு வந்து வேறு மருந்து, பொறுமைக்கு வந்து வேறு மருந்து. இந்த ஒரு மருந்தே போதுமானது. சரிங்களா? ஸோ இதை ஒரு நாளைக்கு குறைஞ்சது 4 வேளையாவது சாப்பிடணும். ரொம்ப பொறுமைசாலியாக இருக்காங்க அப்படின்னு, அதாவது பொறுமை இல்லாதவங்களாக இருக்காங்க அப்படின்னா 1 மணி நேரத்துக்கு 1 தடவை கூட ஒரு சொட்டை எடுத்துக்கலாம். அல்லது 1 லிட்டர் பாட்டில் தண்ணியில் 10 சொட்டு விட்டு நாள் முழுக்கும் எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்போல்லாம் கூட குடிக்கலாம். இதை சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சுலபம். தண்ணியில் கலந்து சாப்பிட்லாம், ஜூஸில் கலந்து சாப்பிட்லாம், சாப்பாட்டில் கலந்து சாப்பிட்லாம். ஏன், தண்ணி எதுவுமே இல்லைன்னா டைரெக்டாக இதோ நான் சாப்பிட்ற மாதிரி அப்படியே வாயில் டைரெக்டாகவே நீங்கள் விட்டு சாப்பிட முடியும். 2 சொட்டு போதுமானது. பட் 3 சொட்டோ 4 சொட்டோ தவறி விழுந்துட்டாலும் எந்த பிரச்சனையும் இல்லை, எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்களா? ஸோ பொறுமை நமக்கு எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் நிறைய நல்லது நடந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் பொறுமை இல்லாத நபரை எப்படி கண்டுபிடிக்கலான்னா, நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு இன்றைக்கே பேக் பண்ணி வச்சுக்கிட்டு ரெடியாக உட்காந்துட்ருப்பாங்க. எல்லோரையும் அவசரமாக, அதை கிளம்புங்க கிளம்புங்க, நேராகுதுன்னு பரத்தப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை செய்யணும் கொடுத்துட்டு அந்த வேலையை இவங்களே வாங்கி செய்வாங்க. நீ என்னைக்கு செஞ்சு என்னைக்கு முடிக்கிறது, கொண்டா நானே செஞ்சுக்கிறேன் அப்படிம்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட நபர்கள்லாம் 1 மணி நேரத்துக்கு 1 தடவை கூட இந்த மருந்தை தாராளமாக எடுத்துக்கலாம். ஆனால் கணவன் மனைவி லவ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பேரில் யாராவது ஒருத்தராவது இந்த மருந்தை எடுங்க, உங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா போகும். உண்மையிலே இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதான்னு கூட இந்த மருந்தை உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இந்த மருந்து எல்லா ஹோமியோபதி கடையிலையும் கிடைக்கும், இதை வாங்கி சாப்பிடுங்க. எல்லாருக்கும் இந்த மருந்தை வாங்கி கொடுங்க. இது ரொம்ப ரொம்ப இந்த உலகத்துக்கு தேவையான மருந்து. ஏன்னா பொறுமை இல்லாமல் அவசரப்பட்டு நிறைய முடிவெடுத்து அதில் பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. ஸோ நிதானம் ரொம்ப முக்கியம். ஆக்சிடெண்ட் ஆகாமல் தடுக்கிறதுக்கு, சண்டை வராமல் தடுக்கிறதுக்கு, விட்டு கொடுத்து போகிறதுக்கு இந்த மலர் மருந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து. ஸோ இதை வாங்கி பயனடைங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டுட்டு வரும், அதுக்கு நான் கேரண்டி. நன்றி, வணக்கம்.